ओम साई राम, சாய்ராம்ஸ். நிறைய பேர் நம்மளோட வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் சாய்ராம். சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்கு ஆடியோ வரலை. இன்னும் ஒரு வாரத்துக்கு 12 மணி ஆடியோ வராது. ஏன்னா சில ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து தான் 12 மணி ஆடியோ வரும். முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து 12 மணி ஆடியோவும் உங்களுக்கு வரும். நேற்று கொடுத்த ஆடியோவில் 2வது வாழ்க்கை 2வது ஹெண்டிங்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் 2வது இன்னிங்ஸ் தான். முதல் இன்னிங்ஸ் என்னமோ ஏதோ எப்படியோ போயிடுச்சு. அது வந்து நல்ல வழியாகவும் போகல, கெட்ட வழியாகவும் போகல. அதுலேயும் ஒரு அனுபவத்தை தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை என்றைக்கும் இப்படி வாழ்ந்துட்டோமேனு ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்ந்துட்டோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மனசு சோர்ந்து போயிடும். மனசு என்ன பண்ணும், எப்பயுமே என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அளவுக்கு அதிகமாக துக்கத்தில் இருந்தோமோ, வாழ்க்கையை வாழவே முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடான வெர்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க நம்ம மனசு ரொம்ப டல்லாக போயிடும். அதனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி ஆனதால் இவ்வளோ நான் கற்றுக்கிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்கள். சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. சைக்கிள் ஓட்டும்போது என்ன பண்ணுறோம், கீழே விழுறோமா இல்லையா, அடிபடுதா இல்லையா? அடிபடுது, கீழே விழுறோம், புண்ணு நிறைய வருது, எனக்கு ஒரு தழும்பே இருக்குது. இதெல்லாம் எதனால் நடந்திருக்கு? சைக்கிள் ஓட்டி கற்றுக்கும் போது கொடுத்த ஒரு ஃபீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து அன்னைக்கு கீழே விழுந்ததால் தான், கற்றுக்கிட்டதால தான் இன்னைக்கு பைக் வரைக்கும் ஓட்ட தெரியுது. பைக் மட்டும்தான், கார்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஓட்ட தெரியாது. எப்பேற்பட்ட பைக்காக இருந்தாலும் ஓட்ட தெரியும். அன்னைக்கு அடிபட்டதால், கீழே விழுந்ததால், அன்னைக்கு நான் அடிபடலை கீழே விடலைன்னா இன்றைக்கும் நான் 2-3 பேரை பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். எந்த ஒரு பைக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கும் ஒரே ஆச்சரியம். ஆனால் கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியாது. ஏன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல, எப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ ஆரம்பத்தில் சைக்கிள் வந்து ஓட்டவே இல்லை, ஒரு தடவை ஓட்டி கீழே விழுந்ததுக்கப்புறம் பயந்துட்டாங்களா? யாராவது பிடிச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு நினச்சி நினச்சி கடைசி வரைக்கும் பைக் ஓட்ட முடியல, கார் மட்டும் ஓட்ட தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு காரும் ஓட்ட தெரியாது, பைக்கும் ஓட்ட தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பயம். ஒரு தடவை கீழே விழுந்திருப்பாங்க, இல்லாட்டி விழுந்தவங்களை பார்த்துருப்பாங்க, உடனே இவங்க ஜர்க்காக இருப்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு தடவை திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு பயம் ஜாஸ்தியாக போயிடுது. அதை அனுபவமாக எடுத்துட்ட பலம், அதை பயந்து எடுத்துட்ட பலகீனம். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன பார்வையில் பார்க்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும்.
நீ பயத்தம் பயமா பார்த்த ஒருத்த அனுபவமா பார்த்துருக்க. அப்ப பயமா பார்த்தவன் பலகீனமாகறான், அனுபவமா பார்க்கறவன் பலசாலி ஆகிறான். அப்ப ஒரு பலசாலியா இருக்கிற மனுஷனுக்கு தான் கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்குது. ஏன்னா அப்ப பலகீனமானவங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பலகீனமா அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க எப்ப பலம் ஆகுறாங்களோ அப்ப கிடைக்கும். அந்த பலம் அப்படின்றது என்ன? ஒரே விஷயம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய சோர்வுகளை நீக்கணும், அவ்வளோதான். இதுக்காக போயிட்டு நீங்கள் கராத்தே குங் ஃபூ அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை வந்து பார்த்து பயம் இல்லாமல் நம்ம வந்து முன்னேறிக்கிட்டே இருக்க தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இங்கே கிடைக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ரொம்ப பயந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். இத்தனைக்கு கடவுள் பக்தி இருக்குது, கடவுள் வழிபாடு இருக்குது, கடவுளை நம்புகிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? பயம். அந்த பயத்தை போக்குறதுக்கு கடவுள்கிட்ட கேட்குறாங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு? இதை நீங்கள் விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்க நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அது ஏன் செய்ய முடியாதான்னு சில பேர் கேட்கலாம். அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையும் இருக்குது. உங்களுக்கு பசிக்குதுன்றதுக்காக என்னுடைய கையை யூஸ் பண்ணாமல் நான் வந்து சாப்பிடணும், என் வயிறு நிறையணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இங்கே. இது எப்படி வந்து முடியாதோ அதே மாதிரி வாழ்க்கையில் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளை பயத்தின் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை இருந்தும் எனக்கு பசிக்குது, நான் கையை யூஸ் பண்ண மாட்டேன், கையால் சாப்பிட மாட்டேன், ஸ்பூனால் சாப்பிட மாட்டேன், கையை கட்டி உட்காருவேன், ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏதோ மாய சக்தி, ஏதோ ஒரு சக்தி, மாய சக்தின்னு கிடையாது, மாய சக்தி கெட்ட சக்தி, சாரி, ஏதோ ஒரு சக்தி வந்து என் கண்ணு முன்னாடி எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள். அப்போ நமக்கு பசிக்குதுன்னா என்ன பண்ணணும்? கையெடுத்து சாப்பாடில் வச்சு நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நம்ம பசி போகும். அப்போ நம்ம வாழ்க்கையில் சாயப்பாடு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் பின்னாடி இருக்கக்கூடிய பக்கங்களை பயத்தின் பக்கங்களாக பார்க்காம அது ஒரு அனுபவத்தின் பக்கங்களாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரும். அப்போ பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வெறுக்காதீங்க. அதை வெறுக்கும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு போக மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கு பதிலாக கற்றுக்கிட்டோம், இத்தனை பேர்கிட்ட கற்றுருக்கோம், நம்ம ஒருத்தனை ஏமாத்தினதாலையும் நம்ம கற்றுக்கிட்டோம், ஒருத்தங்க நம்ம ஏமாத்துறதாலையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், போனது போகட்டும், வருவது அனைத்தும் நமக்கு நல்லதுக்காகவே இனிமேல் சாயப்பா செய்ய போகிறாங்க. நான் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன், நிற்க மாட்டேன், நின்னா அது குட்ட. ஒரு தண்ணி ஒரு இடத்துல நின்றுடுச்சுன்னா என்ன ஆகுது? ஈமிக்கும், கொசு வரும், அழுக்கு தண்ணியாக போகும். மேலே இருந்து வரக்கூடிய தண்ணி, வானத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி அழுக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் புனிதமாகவும் இருக்கும். அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியாக எங்கே நிற்குது, எங்கே ஓடுதுன்றதை பொறுத்து தான் அது புனிதத்தன்மையா இல்லை புனிதம் இல்லாத தன்மையா அப்படின்னு தெரிய வரும். அந்த தண்ணி மழையிலேருந்து வரக்கூடிய தண்ணி பூமிக்கு வந்து சேர்ந்த உடனே அது வந்து ஒரு கோதாவரியிலேயோ காவிரியிலேயோ கங்கா பிரம்மா பிரம்ம அது மாதிரி இடத்துல வந்து கலக்கும்போது அது வந்து புனிதமான இடமா வந்து மாறிடுது. அதுக்கு பதிலாக சாக்கடையில் போய் சேர்ந்தா அது சாக்கடையாக தானே மாறும். ஆனால் மனுஷங்களுடைய சிறப்பு இயல்பு என்ன தெரியுமா? மனுஷனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னா நம்ம எங்கே விடுறோம், விழுந்ததுலேருந்து எங்கே எந்திரிச்சு ஓடுறோம், அதுதான் முக்கியம்.
விழுவதுன்றது இயல்பு. ஆனா விழுந்த இடத்துல உட்கார்றதுன்றது நம்ம இயல்பு கிடையாது. விழுந்துட்டோமா உடனே எந்திரிக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், விழுந்த உடனே அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துடுறோம். இதுக்கு மேல ஓட முடியாது, நடக்க முடியாது, இனி கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தின் அடிப்படையில் உட்காந்துடுறோம். ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறாங்க. சுறுசுறுப்பாக இரு, செயல்படு. செயல்படணும்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தால் தான் செயல்பட முடியும். மந்த புத்திக்காரங்கிட்ட நீ சுறுசுறுப்பாக இருந்தா இருப்பானா? மந்த புத்திக்காரங்கிட்ட நீ செயல்படுனா செயல்படுவானா? அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் அவனுடைய வேலையை இன்னும் திருப்தியாக செய்வான். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்போ வாழ்க்கையில் ரெண்டாவது இன்னிங்ஸில் முதல் இன்னிங்ஸை நீங்கள் அனுபவமாக பார்த்தா தான் ரெண்டாவது இன்னிங்ஸ் சிறப்பாக இருக்கும். முதல் இன்னிங்ஸை மறுபடியும் பயந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்துடக்கூடாதுன்னு நினச்சி அது மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள திரையை உண்டு பண்ணிடாதீங்க. உங்களுக்கும் சாயப்பாக்கம் இருக்கக்கூடிய இடத்துல திரையை உண்டு பண்ணாதீங்க. உங்களுடைய பார்வை நேரடி பார்வையாக இருக்கணும் அவர்கிட்ட. அப்போ அந்த பயம் அப்படின்ற திரை இருந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அவரோட பார்வை உங்கள் மேலே நேராக படாது, உங்கள் பார்வையை அவர் மேலே நேராக போய் விடாது. துணிந்தவனுக்கு தான் கடவுள் துணை கொடுக்குறாங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைனா அடிக்கடி நம்ம சொல்கிறோம். ஒரு மனுஷன் திக்குமுக்காடி நிற்கிறான், அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு யாரும் கிடையாது. அந்த இடத்துல அவன் இன்னும் வேகமாக செயல்படுறான். கடவுளை நம்புறானோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவனுடைய செயல் நியாயமாக இருக்கு. தர்மத்தின் அடிப்படையில் அவனுடைய செயல் அமையுது. யாருக்கும் எந்த விதத்துலேயும் அவன் பாதகம் இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சி யாரு மேலேயும் எந்த குறையும் சொல்லாமல் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம தன்னன் தனியாக நின்று எதிர்த்து போராடுறான் எல்லா விஷயத்துக்காகவும். அவனுக்கு தான் கடவுள் துணை புரிகிறாங்க. அதான் சொல்கிறாங்க, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கிறவங்க கூட ஜெயிக்கிறது கிடையாது. ஏன்னா மாமன் காப்பாற்றுவான், மச்சான் காப்பாற்றுவான், அண்ணன் காப்பாற்றுவான், பங்காளி காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறான். ஆனால் யாருமே இல்லை, இனி நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வரும்போது அந்த மனுஷன் நல்ல செயல்கள் மூலமாக ஈடுபட்டால் கடவுள் அவனுக்கு துணை இருப்பாங்க. இல்லை கெட்ட இடத்துல அவன் போய் மாட்டினா என்ன ஆகும், அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் எத்தனை வருஷம் ஒரு மனுஷன் கெட்டவனாக இருக்க முடியும்? 70 வயசுலேயுமா ஒரு மனுஷனுக்கு அந்த ஆத்திரம், கோபம், கிரிமினல் புத்திலாம் வேலை செய்து நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 40க்கு மேலே பிரச்சனைகள் தான். அது நோய் வந்துடுச்சுன்னா அதோடு முடிஞ்சிடுச்சு. நோய் கண்டிப்பாக வரும், ஏன்னா கெட்ட மனுஷன் கெட்டதை மட்டும்தான் செயல்படுத்துவான். கெட்டதை சாப்பிடுவான், கெட்டதை பார்ப்பான், கெட்டதை மட்டும்தான் செய்வான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை, அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிறான். இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் கடவுள் தண்டனை கொடுக்குறாங்கன்றது எனக்கு வந்து புரியல. ஒரு கெட்டவன் என்ன பண்ணுவான், சரக்கடிப்பான், அப்புறம் சிகரெட் குடிப்பா, இன்னும் தேவையில்லாத என்னென்ன விஷயங்கள்லாம், தப்பான விஷயங்கள் அத்தனையும் அவனோட உடம்புக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அவனுக்கு பல விதமான வியாதிகள் வருது. வியாதிகள் வந்தவனே என்ன ஆகுது, ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. ஆரோக்கியம் கெட்டு போனவனே என்ன ஆகுது, அவனால் எதிர்த்து சமாளிக்க முடியல. இப்போ கடவுளா தண்டனை கொடுக்குறாரு, தண்டனை நமக்கு நாம தான் கொடுத்துட்ருக்கோம். கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த தண்டனையிலேருந்து குறைக்கணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. கடைசியில் 70 வயசில் ஞான உதயம் வருது. வந்தால் என்ன, வராட்டின் அடுத்த பிறகு யூஸ் ஆகும், அவ்வளோதான். அங்கேயும் ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, ஆமாம் ஏஜ் முடிஞ்சிடுச்சு, உடம்புல அத்தனை வியாதிகள், பரவாயில்ல இந்த ஆட்டம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஆட்டம் இருக்குது.
அப்போ இந்த ஆட்டம் முடிகிறதுக்குள்ளே என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் செய்யணுமோ நேரம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு உழைக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, பணம் செலவு பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவ முடியலனாலும் பரவாயில்ல, தர்மம் செய்ய முடியாத அளவுக்கு என் நிலைமை சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வயசாகட்டும், அதாவது நான் நேற்று காலையில் சொன்ன ஆடியோ நினைக்கிறேன், மூணு விதத்தில் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் நல்லது பண்ணலாம். ஒன்று உழைப்பின் மூலமாக, இன்னொன்று பொருள் உதவி மூலமாக, மூணாவது வாக்கின் மூலமாக. வாக்கு, அந்த வாக்குன்றது தான் இங்கே நம்ம பேச போகிறோம். அந்த வாக்கு அப்படின்றது ஒருத்தன் வர அவங்க கிட்ட அவனுக்கு வந்து ரொம்ப நொந்து போயிருக்கா, நீங்கள் அவனுக்கு நம்பிக்கை தகுந்த மாதிரி பேசணும், அதுதான் வாக்குன்றது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ என்னது, யாரை கொடுத்து உதவ முடியாது, உழைச்சும் உதவ முடியாது, இந்த ரெண்டும் முடியாதுன்னா என்ன பண்ண முடியும், மூணாவது அவனுக்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம், அவனுக்காக கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம், அவன் வரவங்கிட்ட நல்ல நாலு வார்த்தைகள் நல்லபடியாக நம்ம பேசலாம். அவன் வந்து ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு வந்தவனை உங்கள் பேச்சின் மூலமாக நல்ல தெளிவான இடத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கலாம். இதுதான் வாக்கின் மூலமாக நீங்கள் வந்து அடுத்த மனுஷனுக்கு உதவுங்க. இந்த ரெண்டு உதவலைனாலும் பரவாயில்ல, ஆனால் மூணாவது விஷயம் இருக்க பாருங்கள், அதை வந்து எந்த ஒரு மனுஷனையும் நோகடிக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தெளிவு உங்கள் வாக்கின் மூலமாக கொடுக்க முடியுமோ கொடுங்க, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படின்றத உண்மையான விஷயங்களை பேசணும், அதுக்கு கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருக்கணும், கடவுள் வந்து நாக்கில் கிழிக்கணும், அப்போ தான் அந்த அருள் வரும். நிறைய படத்தில் சொல்லுவாங்க, அதாவது இது வந்து மூவி தான், இது வந்து ஜஸ்ட் கற்பனை தான். அப்போது உங்களோட நாக்கு சுத்தமாக இருக்கணும், உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும், அப்படி இருந்தால் உங்கள் வாக்கு சுத்தமாக இருக்கும். மனசு சுத்தம் இல்லை, நாக்கும் சுத்தம் இல்லை அப்படின்னா வாக்கு சுத்தமாக இருக்காது, அது அசுத்தமாக தான் இருக்கும். ஒரு கெட்டவன் உங்களை வாழ்த்துறான் அப்படின்னா அவன் எப்படி வாழ்த்த முடியும், பேரளவுக்கு வாழ்த்துவான், அப்படியே வாழ்த்தினாலும் அது பழிக்காது, நல்லவன் வாழ்த்தினா மட்டும்தான் பழிக்கும். இங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு, சாபம் கொடுத்ததால என் வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சைராம் வந்து ரொம்ப கதறினாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல மனிதர்கள் யாரும் எப்பையும் யாருக்காகவும் எதற்காகவும் சாபம் கொடுக்க மாட்டாங்க. சாபம் கொடுக்குறவங்க நல்ல மனுஷங்களாக இருக்க மாட்டாங்க. நல்லவங்க சாபம் கொடுத்தாதான் அது செல்லும். இப்போ நல்லவங்க சாபம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அப்போ சாபம் கொடுக்குறவங்க கெட்டவங்க தானே, நல்லவங்க கடவுளோட குழந்தைங்க. தனக்கு எதிராக ஒரு அநியாயம் நடந்தால் கூட அந்த அநியாயத்தை பொறுத்துக்கிட்டு போவாங்களே தவிர, அதை தாண்டி நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ நாசமாக போயிடணும்னு சொல்லி யாரும் எந்த இடத்துலையும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சாபங்கள் எதுவும் செய்யாது, ஏன்னா கொடுத்தவன் நல்லவன் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பயம் எங்கே இருந்து வந்து நிற்குது பாருங்க, இதான் பிரச்சனையே. கடவுள் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம், சாயப்பா இருக்காருன்னு சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், அதை தாண்டி பயனு ஒருத்தன் இருக்கா, அவன் என்ன ஒரு வழி பண்ணுறான்றத பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்கோம். அப்போ சாயப்பா மேலே நம்பிக்கையை குறைச்சிட்டோம், பயத்தின் மேலே நம்பிக்கையை அதிகரிச்சிட்டோம், அதனால் வாழ்க்கையில் சரியான இடத்துக்கு போக முடியல. சாயப்பாவே வா குழந்தைன்னு சொல்லி கூப்பிட்டா கூட நமக்கு காது கேட்காமலே போயிடுது. சாயப்பா வந்து டோட்டலாக இன்விசிபிள் சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷர், ஆனால் உணர்வுகள் மூலமாக அவரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சாயப்பாவை ஒரு உணர்வின் மூலமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த ப்ரேயர்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளாக, ஐ திங்க் சண்டேலேருந்து சொல்கிறேன், சண்டே மண்டே டியூஸ்டே கொஞ்சம் ஹெவியான ப்ரேயராக போகுது, ஒரு உணர்வு பூர்வமான ப்ரேயராக போயிட்டுருக்குது. என்னமோ தெரியல, என்னமோ எனக்கு என் வாழ்க்கையை மாற்ற தயாராகிட்டாருன்னு நினைக்கிறேன்.
அது என் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்காரா இல்லை அன்பே சாய் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்காரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னாவே அது அன்பே சாய் தான். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த வாழ்க்கையும் நான் விரும்பலை, எனக்கு அது தேவையும் இல்லை. இது சாயப்பாக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நான் நம்புகிறேன். அப்போ என்னமோ ஒரு விஷயத்துக்காக என்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அவர் என்னை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் நீ என்கிட்ட பேசுன்றார். இப்போ நம்ம அவர்கிட்ட 10 நிமிஷம் மனப்பூர்வமாக பேசுகிறோம். அவர் எப்போ பேசுவார், ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் ஏதாவது ஒரு திருப்பு முனை நிச்சயமாக இருக்கும். அந்த திருப்பு முனை எப்படி இருக்கும், பெரிய ஹை லெவல்லையும் இருக்கும், இல்லைன்னா மனசை பலப்படுத்துவதற்கு உண்டான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக தான் அவர் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. இன்றைக்கி காலையில் சாய் தர்பாரில் ஆடியோ கொடுத்துருக்கோம், கேட்டு பாருங்கள். 8 நிமிஷம் ஆடியோ தான், ரொம்ப நேரம் உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், ஏதோ உணர்வு பூர்வமான விஷயங்கள் மூலமாக தான் அவர் பேசுவார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகளை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையே போர் அடிச்சிடும்ல. அப்போ கசப்புகள் இருக்கிற இடத்துல இனிப்புகள் இருந்தால் நல்லாயிருக்குமோ, நல்லா இருக்காதா? அப்போ அந்த இனிப்புகள் தான் அனுபவங்களாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் மறுபடியும் சொல்கிறேன், சேத்துல இருந்து தான் தாமரை இருக்கு. சே, இது என்ன சேர் அப்படின்னு சொல்லி தாமரையை யாராவது தூக்கி எரிஞ்சிடுறோமா? அந்த தாமரையோட ஸ்மெல் பாருங்க. சில இதை பறித்த உடனே ஸ்மெல் இருக்கிறத தாண்டி வாட வாட ஸ்மெல் வரும், அதான் அதனோட மகிமைன்னு நினைக்கிறேன். இத்தனை விஷயங்கள் ஒரு கெட்டதில் இருந்தும் இருக்குது, அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் கடவுள். இதுக்கு தான் இத்தனை ஒரு விஷயத்தை படைச்சிருக்காங்க. சேரு அருவறுப்பு, ஆனால் அந்த தாமரை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், அது நமக்கு கஷ்டம்தான். அது கஷ்டமாக பார்த்தா கஷ்டம், அதை வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அது ஒரு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஆசான் மாதிரி சொல்லி கொடுக்குது. நீ இப்படி பண்ணதால் உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நீ கடவுளை நம்பாததால் உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நீ ஒரு மனுஷனை உன்னுடைய சுயநலத்துக்காக நீ பயன்படுத்துறதால உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. இதுக்கு மற்றவங்களை மட்டும் குறை சொல்லாத, இதுக்கு காரண காரியமும் நீ தான் அப்படின்ற ஒரு ஞானத்தை இங்கே போதிக்குது. உங்களுடைய கசப்பான விஷயங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதைகள். சில பேர் நினைப்பாங்க, நான் பழசை நினைக்கவே மாட்டேன், நினைச்சாவே வாழ்க்கையில் பயம் வரும். பழசை நினைங்க, பட் அதை அனுபவமாக நினச்சி பாருங்க. அனுபவமாக இருந்தாதான். எனக்கும் ஆகஸ்ட் 29 இருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் பெரிய இடி, எத்தனை இடி, இன்றைக்கும் அதை நினச்சி பார்க்குறேன். ஏன் நினச்சி பார்க்குறேன், என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றது தெரியுது, அதை அனுபவத்தின் மூலமாக என்ன உணர்ந்தோன்றது தெரியுது, மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இப்போ எனக்கு அது கசப்பாக தெரியல, அது ஒரு நல்ல அனுபவமாக எனக்கு தெரியுது. கடவுளை தாண்டி எந்த மனுஷனையும் நம்பக்கூடாதுன்றது தான் அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. கடவுளை தாண்டி யாரும் நம்ம மேலே பாசத்தை வைக்க முடியாது அப்படின்றது தான் அது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. உடனே நீங்கள் சொல்லலாம், அப்போனா என்னுடைய வீட்டுக்காரர், என்னுடைய மகன் மகள் அப்படின்னு நீங்கள் 1000 கேள்விகள் கேட்கலாம். அதுக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு மனுஷன் சீக்கிரமாக சொல்லிடுறேன், நான் உங்கள் டைம் அதிகமாக எடுக்கலை, விரும்பலை. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய குருக்கிட்ட போயிட்டு ஏதோ உபதேசம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ குரு சொன்னாரா, மனைவி மக்கள் எல்லாம் மாயை அப்படின்னாரா. என்னங்க குரு இது இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. என்னுடைய மனைவி நான் போனால் தான் சாப்பிடுவா, என்னுடைய மகன் என்னோட மகள் எல்லாம் என்னுக்காக எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா, நீங்கள் என்னடானா வாய்க்கு வந்த மாதிரி மாயைன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. மறுபடியும் குரு சொல்கிறார், இல்லை மாயை தான், வேணா நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன், நீ அதை வேணா பண்ணுறியா அப்படின்னு.
ஓகே பண்ணுற அப்படின்னு இவரும் கேட்டிருக்காரு. உடனே நீ செத்து போனவன் மாதிரி நடி, உனக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் உயிர் இல்லாத மாதிரி நான் உனக்கு பண்ணுறேன். நீ செத்து போனவன் மாதிரி இருதான் இருப்ப, ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் உனக்கு நான் உயிரை கொடுத்துருவேன். ஏமா நம்பிக்கை இருந்தால் நீ பண்ணு, இந்த உண்மையாக நீ புரிஞ்சுக்கொண்டு. இவருக்கு கொஞ்சம் தயக்கம், செத்து போன மாதிரி நடிக்கலாம் ஆனால் உயிரே வந்து அந்த முனிவர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறாருன்னும்போது யாருக்கு தான் ஒரு இது இல்லாமல் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு ஒரு அரை மனசோட வீட்டுக்கு போகிறாரு. நல்லா சாப்பிட்றாரு, தூங்க நல்லா சிரித்து பேசுகிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் சாக போகிறோம், ஒரு மணி நேரம் அந்த உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாமே தெளிவாகியாச்சு, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆல்ரைட். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது அண்ணன் வந்து மர்கையா, உடனே அந்த அம்மா வீட்டுக்காரம்மா வந்து பார்க்குது, என்னங்க அப்படின்னு சொல்லி ஆணு கதறுது. அப்புறம் அப்பா பையன் புள்ள மருமக பேரம் பேத்தி எல்லாம் வந்து நிற்கிறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வந்துருச்சு. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இப்போ அந்த தெருவில் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த முனிவர் வராரு ஹீரோ மாதிரி, உடனே பேன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரம்மா வந்து, ஐயோ நேற்று வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த மனுஷன் இப்படி செத்து போய் கிடக்குறாரு, பாருங்கய்யா பாருங்கய்யா நான் இனிமேல் எப்படி வாழ்வேன் அப்படின்னு. இதே தான் பையனும் சொன்னான், மருமகனும் சொன்னாங்க, பேரனும் சொன்னாங்க, பேத்தியும் சொன்னாங்க, எல்லா தான் சொன்னாங்க, எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் இப்படி இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு. உடனே முனிவர் சொன்னாரா, நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, இப்போது அவருடைய உயிரை என்னால் நிச்சயமாக திருப்பி கொடுக்க முடியும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னே. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம் முகத்தில். ஆஹா ஓஹோ சூப்பர், முடியுமான்னு? கண்டிப்பாக முடியும், கவலையே படாதீங்க, நான் வந்து திருப்பி கொடுக்குறேன், எனக்கு அபார சக்தி இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னும்போது, சொல்லுங்க சாமி எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம், என்ன நிபந்தனை? அவரு தான் முக்கியம் அப்படின்னு மறுபடியும் எல்லாம் அப்படியே ஆர்வ கோளாறில் முன்னாடி வந்து நின்று அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த நிபந்தனையாக இருந்தாலும் பண்ணலாம், எந்த பூஜை வேணாலும் பண்ணலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ரெடியாக இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு அவர் உயிரோடு வாழணும், அவ்வளோ பாசம் வச்சுருக்குறோம் நாங்கள் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. மறுபடியும் முனிவர் என்ன சொல்கிறாரு, இப்போது இல்லை ஒரே ஒரு நிபந்தனை தான், அது உங்களால் நிச்சயமாக முடியும், நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னாரு. சொல்லுங்கள் சாமி, எவ்வளோ பெரிய கடினமான விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் நிற்கிறாங்க. அப்போ முனிவர் சொல்கிறாரா, இவருடைய உயிரை எடுக்கணும், மறுபடியும் கொடுக்கணும்னா இன்னொருத்தவங்களோட உயிர் எனக்கு வேணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இவருடைய உயிரை மறுபடியும் கொடுக்கணும்னா இன்னொரு உயிர் எனக்கு வேணும். அப்போ இன்னொருத்தவங்களுடைய யாராவது வந்து மரணத்துக்கு தயாராக இருக்க மனிதர்கள் முன்னாடி வந்து நில்லுங்க, அந்த உயிரை எடுத்து இவருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி தள்ளி அமைதியாகிட்டாங்க. ஒன்ன பாரு என்ன பாருன்னு உடனே முனிவர் வந்து கேட்டாரா அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட, ஏம்மா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரர் தானே, நீங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்து அவரோட உயிரை காப்பாற்றலாம்ல அப்படின்றதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லை சாமி இது மாதிரி வந்து நான் வந்து இந்த வீட்டை நான் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், என் பேரன் பேத்திக்கு நான் தான் சமைச்சு போடுறேன், இவராவது வந்து வேலைக்கு போயிட்டு காசு தான் கொடுக்குறாரு, ஆனால் அந்த வீட்டு நான் போயிட்டேன்னா என் பேரன் பேத்தி யார் பார்த்துப்பா, இந்த வீட்டை யார் பார்த்துப்பா, வீட்டில் இருக்கிற நாய்க்கு யார் சாப்பாடு வைப்பா அப்படின்னு அந்த அம்மா லிஸ்ட்டு கொடுக்குது. அடுத்தது பையன்கிட்ட போனவொடனே, ஏப்பா நீயாவது நீ தான் சொன்னப்பா உங்கள் அப்பா ரொம்ப பாசமானவர்னு நீயாவது கொடுக்கலாம்ல. பையன் உடனே சொல்கிறான், இல்லைங்க எங்கள் அப்பாவது வாழ்ந்து முடிச்சிட்டாரு, எனக்கு வந்து பையன் இருக்கா அவன் வந்து ஸ்கூல் படிக்கிறா, பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா, என் உயிரை கொடுத்தான் அப்படின்னா ரெண்டு பசங்களும் அப்பா அம்மா இல்லாத பசங்களா அப்பா இல்லாமல் பசங்களா போயிடுவாங்க, என் பொண்டாட்டி வந்து சின்ன வயசு தான், அவள் விதவி ஆச்சுன்னா இந்த ஊர் உலகத்தில் அவள் எப்படி வாழுவா அப்படின்னு. சரி ஓகே இவனும் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி மருமகிட்ட மூவ் ஆகுறாரு. என்னம்மா நீ தானே, நீயும் தானம்மா சொன்னேன்,
இல்லை சாமி, இது மாதிரி என்னுடைய பசங்களை நான் தானே வந்து படிக்க வைக்கணும், என்னுடைய புருஷனுக்கு நான் தானே பணிவிட செய்யணும், நான் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்புறம் அவ்வளோதான், இது பார்த்தார். அப்போ இதெல்லாம் வந்து, அதாவது அவருக்கு உயிர் இல்லை, அதாவது யார் இதாக இருக்கிறவருக்கு, ஆனால் உணர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் எல்லாம் கேட்டுட்ருக்காரு. இப்போ வந்து உடனே சொன்னாரா, கண்ணா நீ எழுந்துரு அப்படின்னார். உடனே அவர் எழுந்திரிச்சிட்டாரா. இதுதான்ப்பா மாயைன்றது, இதுதான் மாயை. அதுக்காக எந்த ஒரு மனுஷனும் வெறுக்க வேண்டாம். நம்ம உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம வாழ்க்கையில் நிறைய ஞானம் இங்கேயே கிடைக்கும். இப்போ நீ இறந்த உடனே யாராவது உனக்காக உயிர் கொடுக்க வந்தாங்களா, அதிகபட்சம் ஒரு மாதம்தான் ஒரு ஃபோட்டோ மாட்டி ஒரு ஊதுபத்தி ஏற்றி காசி ராமேஸ்வரத்தில் போயிட்டு மாதம் மாதம் அமாவாசை கும்புறதுக்கு பதிலாக ஒரே அமாவாசை பண்ணிட்டேன்னா கடைசி வரைக்கும் அது நிற்கும்னு சொல்லி, இது பெரிய ஒரு பிஸ்னஸாக நடக்குது, பெரிய பிஸ்னஸ். அதாவது எதுக்காக வந்து மாதம் மாதம் வந்து அமாவாசை கும்பிட்றோம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம மறக்கக்கூடாது, அவங்களோட தியாகத்தை மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா நம்ம தாத்தாக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் நம்ம அப்பாவை பெற்றிருப்பாங்க. நம்ம அப்பாவுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தாலும் யார், நம்ம தாத்தா தானே, படிக்க வச்சது, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தது, ஒரு பாதுகாப்பாக வச்சு 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தி அந்த மனுஷனால தான் நமக்கு அப்பா கிடைச்சாரு. அப்போது பெரியவங்களை வந்து நம்ம வந்து அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம குடும்பத்துக்காக அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தியாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த தியாகத்துக்கு தான், பெரியவங்களை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது அமாவாசையே. ஆனால் என்ன பண்ணோம், காசியில் இன்றைக்கும் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாரு, இந்த காசிக்கு போய் அங்கே ஒருத்தர் சொன்னாரா, இன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எந்த வருஷமும் கொடுக்க வேண்டாமா, அந்தளவுக்கு புண்ணியமாக இருக்குமா. அதில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குதா. நான் தான் சொன்னேன், இப்படி கொடுத்துட்டா மறுபடியும் நீங்கள் அமாவாசைக்கு தாத்தாவுக்கு கும்பிட மாட்டிங்களா, தேவையில்லைடா அப்படின்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள், அதாவது அந்த அமாவாசை அன்னைக்கு தான் தாத்தாவை பற்றி நமக்கு தெரியுது, ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி பூவெல்லாம் போட்டு. அப்போ தாத்தாவை பார்க்கும்போது சின்ன வயசில் ஒரு தோளில் ஏறி அந்த தேரை காட்டுவாங்க, தேரை காட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் அப்பா அம்மா கிட்டே வாழ்ந்ததை விட தாத்தா கிட்டேயோ அத்தை கிட்டேயோ வாழ்ந்தது தான் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் நான் 5வது படிக்கிற வரைக்கும் அந்த கிராமத்தில் இருந்து காலங்கத்தால் அந்த பால் பசும் பால் கறந்த உடனே அத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, டே குடிடா அப்படின்வாங்க. அந்த பால் வந்து அப்படியே லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும், அந்த பழைய சோறு ஊருக்கா, தாத்தாவுடைய மடியில் படுத்து தூங்கிறது, தாத்தா என்னை தூக்கிட்டு போகிறது, ஏன்னா அவ்வளோ தூரம் கொஞ்சுவாங்க. ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு தான், ஏன்னா ஊரில் வந்து ஒரு சில இடத்துல தான் லைட் இருக்கும், மற்ற இடத்துல லைட் இருக்காது. அப்படியே அவரை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த டார்ச்சை பார்த்து கவனத்தோடு நடக்கிறது, இது எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த மனுஷன் மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து நம்ம தாத்தா இருக்கார், நம்ம தாத்தாவுக்கு வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், நம்ம மக்கள் இப்படி தான் வந்து கண்ணா பின்னான்னு எங்கெங்கேயோ போகிறாங்க, எங்கெங்கேயோ வராங்க, கடைசியில் வாழ்க்கையில் ஏமாந்து போகிறாங்க. ஏமாற்றுறதுக்கு காரணம் இந்த மனுஷன் அந்த மனுஷன், இனி இருக்கிறவன் ரொம்ப நல்ல மனுஷனாக நினைக்கிறோம், ஆனால் அவனை விட இவன் மோசமான மனுஷனாகவும் மாறுறான். இதெல்லாம் ஒரே விஷயம், ஆண்ட கடவுளை தவிர யாரும் நல்லவர்கள் அப்படின்றது யாரும் கிடையாது, நீங்களும் இல்லை நானும் இல்லை யாரும் இல்லை. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த உலகத்தில் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, அறியாமையின் காரணமாக தான் ஒருத்தர் தப்பே பண்ணுறான் தான் நான் சொல்லுவேன், அதுக்காக கெட்டவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம அந்த மாதிரியான அறியாமையான இடத்துக்கு போய் மாட்டிக்கக்கூடாது, அந்த வலையில் விழுந்துடக்கூடாது. வலையில் விழுந்தோம் அப்படின்னா நம்ம எந்திரிக்கிறது படாத பாடுபட்டு எந்திரிக்கணும், அதுக்காக எதுக்கு அந்த வீணான விஷயத்தை வந்து நம்ம தலையில் சுமக்கணும். பாவ மூட்டைகளை அவுத்து விடுவோம், பாவ மூட்டைகளை சுமக்கவே வேண்டாம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை,
முன்னாடி இருந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டு வெற்றி நட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வாழ்க்கையும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். என்னால் அடித்து சொல்ல முடியும் என்னோட லைஃப் பின்னாடி அப்படின்னும்போது அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஏன்னா வருத்தத்துக்கு உண்டான வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தின் அடிப்படையில் சாயப்பாவோடய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் என்னோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நான் இயக்க தயாராகிட்டேன். இந்த இயக்கிறது யார்? சாயப்பா தான். அறிவு சொல்லி கொடுக்கறது யார்? சாயப்பா தான். என்னோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறது யார்? சாயப்பா தான். நான் என்ன செய்யணும் செயல்பட்டால் போதும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது சாயப்பாவோட குழந்தைங்க பயத்தை விட்டு வெளியில் வந்து செயல்படுத்துறதுக்குண்டான மனுஷங்களாக வாழ்ந்தால் மட்டுமே போதும், வேற எதுவும் செய்யவே வேண்டாம். என்ன கற்றுக்கிட்டீங்க அதுதான் உங்கள் அனுபவம். பின்னாடி இருக்கக்கூடிய கசப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து கசப்பே இல்லாமல் போயிடும். ஒரு மருந்தை தொடர்ந்து சாப்பிட அது கசப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த கசப்பு நம்ம வாழ்க்கையை உயர்த்தன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ அந்த மருந்தை நம்ம வந்து வெறுக்க மாட்டோம். அதே மாதிரி உங்கள் பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை என்றைக்கும் எதற்காகவும் யாருக்காகவும் வெறுக்காதீர்கள். உங்களை யார் என்ன வேணாலும் எத்தனை கேள்விகள் எத்தனை இன்னல்கள் எத்தனை கிண்டல்கள் எத்தனை நக்கல்கள் எத்தனை கேலிகள் பேசினாலும் கவலையே படாதீங்க. ஏன்னா சாயப்பா நேருக்கு நேராக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம காதுக்கு கொண்டு வந்து நம்ம மனசில் நின்று திணிச்சு அதை தொலைச்சி நம்ம வாழ்க்கையை எதுக்கு சந்தோஷத்தை தொலைக்கணும்? எவ்வளோ அழகான அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையை நம்ம சாயப்பா நமக்கு கொடுத்துருக்காரு. அதை விட்டுட்டு யாரோ என்னென்னமோ சொன்னாங்கன்றதுக்காக உட்காந்துக்கிட்டு கேட்டு 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 அது நமக்கு அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறதால தேவையில்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம். அப்போது தேவையான வாழ்க்கையை வாழணும்னா தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். வாழ்க்கையில் இன் ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மனசளவில் நீங்கள் தயாராகுனா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வரலாறு சாதனை தான் படைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. முதல்ல மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்க முடியாது. அதில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க மனசில் இருக்கிற பதிவுகளை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த பயிற்சிக்கு போனால் அந்த எனக்கு ஒருத்தர் சொன்னார் 10,000 ரூபா கொடுத்து 3 நாள் பயிற்சி மனசில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அழித்து நல்ல விஷயத்தை மட்டும் கொண்டு போகிறதுக்காக 3 நாள் பயிற்சிக்கு கிட்டத்தட்ட 10,000-15,000 செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, வேறு ஸ்டேட்டில். அப்போ தான் பண்ணாங்க. அடுத்த 1 மாதம் தான் அந்த ஒரு இது இருந்ததா, மறுபடியும் அது வந்து போயிடுச்சு. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வெளியில் யாரும் அழிக்க முடியாது, நீங்கள் தான் அழிக்கணும். ஆனால் அதை அழிக்க முடியுமான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பெரிய விஷயம், அதை அழிக்கவே முடியாது. நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, முடியாத ஒரு விஷயத்தை முடியும் நினச்சி நேரத்தை செலவு பண்ண வேண்டாம். உண்மையானதை அப்படியே எடுத்துப்போம். உண்மையானதை எடுத்துக்கிட்டாதான் அது மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும். அழிக்க முடியாத துன்பங்களை நிச்சயமாக யாராலையும் அழிக்க முடியாது. ஆனால் அழிக்க முடியாதுன்றதுக்காக அதை வளர விடக்கூடாது. அதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த துன்பங்கள் அழிஞ்சா என்ன, அழியாயிட்டு என்ன, கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சைக்கிளை உழுந்து கற்றுக்கிட்டதாக தான் இன்றைக்கி வந்து பைக் ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது அழிச்சிட்டா பரவாயில்லையா, அழிச்சிட்டா வாழ்ந்துருவோம். மனசில் அத்தனை கஷ்டங்கள் இருக்கு, அத்தனை கஷ்டங்களையும் அழிக்கணும் அப்படின்னா எந்த ஜென்மத்திலையும் அழிக்க முடியாது. அதை அழிக்கிறது பாவங்கள் அழிக்கிற மாதிரி. பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பண்ண பாவங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையா, அதே மாதிரி தான் அழிவும். அந்த ஒரு அழிக்கிறதுக்கு உண்டான எதுவுமே முடியாது. ஆனால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி கற்றுக்கலாம், என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் உங்களை எதுவும் செய்யாது.
நீங்கள் 15,000 ரூபாய் கட்டுறீங்களோ, 1,00,000 ரூபாய் கட்டுறீங்களோ, 1 கோடி கட்டுறீங்களோ, அது வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் சும்மா அப்படிலாம் பார்த்தா நீங்கள் அத்தனை பயிற்சி வகுப்புகள் எந்தெந்த ஊர்லேயும் என்னென்னமோ நடக்குது. எனக்கு கூட வந்து ரீசெண்டாக யாரோ அனுப்பியிருந்தாங்க, நீங்கள் இதை கற்றுக்கோங்க, இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பவர் கிடைக்கும். நான் தான் வெளியில் கற்றுக்கிட்டு எனக்கு பவர் தேவையில்லை, சாயப்பா உள்ளே இருக்கார், அவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அது எனக்கு போதும். இதை வந்து நான் எப்படி வேணாலும் சொல்லலாம். இல்லை, நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நிறைய பண்ணால், எனக்கு அந்த ஆசையே கிடையாது. எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு கற்றுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயத்துலேயும். அந்த கற்றுக்கிட்டதே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் கற்றுக்கணும்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன். அதோட நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நான் வந்து ஆணவத்தில் இது பண்ணலை. ஏன்னா வெளியில் கற்றுக்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே சாயப்பாவே என்னை இயக்குறாரு. அவர் பலவிதமான கருத்துக்களை ஏதோ ஒரு ரூபத்தில் சொல்கிறாரு, நம்ம தயாராக இருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு அவர் கொண்டு போனாருன்னா நான் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து சேரும். சில விஷயங்கள் இதை நீ பண்ணு, அதை நீ பண்ணு, இதை நீ செய்ய அப்படின்னு. அப்படி தான் அவர்கிட்ட என்னோடய வாழ்க்கையை ஒப்படைச்சதுக்கப்புறம் இங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எங்கே ஒரு இடத்துலையும் ஆளாக பறக்கலை, அமைதியாக இருக்க, அடக்க ஒடுக்கமாக இருக்க, முன்னாடி ஆளாக பறந்த எதுவும் கிடைக்கல. இன்றைக்கி ஒரே இடத்துல உட்கார்றேன், என்னோடய வேலைகளை மட்டும் நான் செய்கிறேன், எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அவருக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு? இன்னொரு மனுஷன் வந்து அங்கே போ, இங்கே போ, இன்னும் கற்றுக்கோ, எனக்கு வேண்டாம், மனசளவில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கறத நான் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம இருக்கணும். இது எனக்குன்றது நமக்குன்றத பேசுறது, இங்கே எனக்குன்றது நான் எனக்காக மட்டும் நான் பேசலை. சாயப்பாவை மனசில் வையுங்க, நீங்கள் எங்கேயும் ஆளாக பறக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன் ஆளாக பறக்கிறோம்? நமக்கு பிரச்சனை இந்த கோயிலில் இருக்குது, நம்ம பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்த மனுஷன் இருக்கா, இந்த தாயத்தை கட்டுனா பிரச்சனை தீர்ந்துடும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய வியாபாரிகள், அவ்வளோதான். அப்படி தான் நான் சொல்லுவேன், எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களுடைய அந்த சக்தி, அந்த சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் சந்தோஷமான இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம்ஸ், நிறைய பேர் நம்மளோட வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் சாய்ராம். சாயிரா.